பாகத்துக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மெல்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போ கிளைமேட் டிசீஸ் சொல்லக்கூடிய ஆஸ்துமா, சைனஸ், வீசிங், மூச்சு திணறல், மூச்சு படிக்கட்டியாக முடியல, படிக்கட்டியாக முடியல, கொஞ்சம் தூரம் நடந்தா மூச்சு வாங்குது, தலை சுத்துது, தலை குளிச்சா நீர் கோத்துக்குது, அதனால வரக்கூடிய வலி, இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வை பத்தி பார்க்கலாம். இதுக்கு இவங்க எல்லாரும் என்னென்ன பண்ணணும், எது என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி ஃபுல் டீட்டெயிலாக உங்க ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆஸ்துமா, வீசிங், சைனஸ்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் உடம்புக்கு ஏன் வருதுனாக்கா, அவங்களுடைய ரத்தத்துல அயன் சொல்லக்கூடிய இரும்பு சத்தோட அளவு கம்மியாகிறது, மூளைக்கும் நுரையீரலுக்கும் சரியான முறையில ஆக்சிஜன் போகாத நிலை, இதனால்தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்தா கூட அவங்களால தாங்க முடியாது, அப்படியே நடுங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பனி சீசன், மழை சீசன், இந்த ரெண்டு சீசனும் ஆகவே ஆகாது. காலையில எழுந்தோடனே அடுக்கு தும்மல், ஹச் ஹச்சுன்னு ஒரு 10 வாட்டி 12 வாட்டி தும்புவாங்க, வீட்டை கூட கிளீன் பண்ண முடியாத ஒரு நிலையில மாட்டிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே எளிமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வீட்டு வைத்தியத்தை நான் சொல்றேன். ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீட்டு வைத்தியம் நல்லா சூப்பராக வேலை செய்யும். நாள்பட்டவங்களுக்கு மட்டும் அவங்களோட பிரச்சனைக்கு ஏற்றால் கூட நான் அந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு ரெமடிய சொல்றேன். சரி, நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கீங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி, பட்டை, கிராம்பு, வால்மிளகு, சித்திரத்தை, அதிமதுரம், கருஞ்சீரகம், கண்டகத்திரி, லவங்கப்பட்டை, இது எல்லாமே சம அளவு 10 கிராம் எடுக்கிறீங்கன்னா எல்லாமே 10 கிராம் எடுத்து கடையில் போட்டு இளவருப்பாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை 300 ml தண்ணீரில் விட்டு நல்லா 180 ml வத்த வச்சு வடிகட்டி அதற்கு இனிப்பு வேணும்னாக்கா சுத்தமான தேன் இல்லாட்டி பனை வெல்லம் எதையாவது மிக்ஸ் பண்ணி வடிகட்டி சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுனாக்கா, ரத்தத்துடைய அசிடிக் கண்டென்ட் வந்து வெளியே போகிறதை பார்த்துக்கலாம். ரத்தம் வேகமான முறையில் சுழற்சி நிலையை அடையும். இவங்க உணவு முறையில் பார்த்தீங்கன்னாக்கா, குளிர்ச்சியான எந்த ஒரு உணவையும் இவங்க சாப்பிடக்கூடாது. அப்படின்னா தயிர் சாதம், மோர் சாதம், பழுது, கஞ்சி, கூழ், இளநீர், மோர், சாத்துக்குடி, இந்த மாதிரியான குளிர்ச்சியான உணவுகள், குளிர்பானம்னு சொல்லக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரியான உணவுகளை நிச்சயமாக அவாய்ட் பண்ணிடணும். அதற்கு மாற்றாக காய்கறி, சூப்பு வகைகள், கொள்ளு ரசம், இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம். அசைவ பிரியர்கள் வந்து பிராய்லர் கோழியை தவிர்த்து சுத்தமான நாட்டுக்கோழி, அது மட்டும் இல்லாமல் ஆட்டுக்கால், ஆட்டு மாது எலும்பு, இதெல்லாம் வந்து நன்றாக மிளகு போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரியான உணவு முறைகளை நிச்சயமாக மேற்கொண்டு, நான் மேலே இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த நாட்டு மருந்து கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்திட்டே இருக்கும்போது இந்த ஆஸ்மா, சைனஸ், வீசிங், நெஞ்சு சளி, மாது சளி, ஏன் இப்போ தலைவரி ருச்சி கொட்டு இருக்கக்கூடிய கொரோனா சளி பிரச்சனையாக இருந்தாலும் முழுமையாக உங்களை விட்டு வெளியே வரத்தை நீங்க பார்க்கலாம். இவங்க குளிக்கிறதுக்கும் சரி, குடிக்கிறதுக்கும் சரி சுடு தண்ணி தான் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்மா, சைனஸ், வீசிங் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு மூச்சு திணறல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை குணப்படுத்துறதுக்கு ஒரு எளிமையான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். என்னன்னாக்கா, நாட்டு மருந்து கடையில் போயிட்டு தைமால் 10 கிராம், மென்தால் 10 கிராம், பச்சை கற்பூரம் 10 கிராம், இது எல்லாத்தையும் வாங்கி ஒரு 2 மணி நேரம் ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டிங்கன்னா அது லிக்விட் ஃபார்ம் ஆகிடும். எப்பப்போலாம் ஆஸ்மா, சைனஸ், வீசிங், நெக்ஸ்டி, மாசிலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குதோ ஒரு 2 சொட்டு அதை முகந்து பார்க்கும்போதே அந்த பிரச்சனைகளை விட்டு நீங்கள் எளிமையாக வெளியே வந்துடலாம். ஸோ சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.